ஹலோ தமிழ் ஸ்பீக்கிங் ஹவ் ஆல் குட் ஹார்ட்டட் பீப்புள் வணக்கம். ஏன்டா இப்படி கொலை பண்ணுறேன்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன். அது ஏன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா தமிழ் பேசுகிற மாதிரியே தமிழ் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும், அதாவது தமிழில் பேசுகிற மாதிரியே தமிழ் இங்கிலீஷில் பேசினா தமிழ் வார்த்தைகள் எப்படி இருக்கும், புரியல. வீடியோக்குள்ளே போகும்போது புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, இல்லை ஒன் ப்ளஸ் பிராண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ குயிக்காக அன்பாக்சிங், குயிக்காக மற்ற விஷயங்கள், குயிக்காக எல்லா விஷயங்களும் பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் ப்ளஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கசகசகசர் நிறைய விதமான விஷயங்கள் எப்பவும் போல் வச்சுருக்காங்க. அதையும் வச்சிடலாம். டிபியு கேஸ் ஒன்று இருக்குது, இல்லை இல்லை ஒரு கேஸ் இருக்குது, ரப்பரைஸ்டு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பான குவாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, இருக்குது. பட் நான் இந்த மாதிரிலாம் ஒன்று யூஸே பண்ண மாட்டேன், சத்தியமாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருந்தா கூட ஓகேன்னு நினைக்கிறேன். இதாங்க மொபைல். ஸோ இவங்க லான்ச் பண்ண மொபைல் இது தான் இப்படி இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. எனக்கு அன்றைக்கி லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம இதை பற்றி லைவெலாம் வந்து பண்ணியிருந்தோம். அப்போ பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறது நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. இப்போ ஒரு இருக்குது, நான் சொல்கிறேன் ஏன்றத சொல்கிறேன். அடுத்ததாக 160 வாட்க்கான சார்ஜிங் அண்டு நமக்கு டைப் சி கேபிளும் வந்துருக்குங்க. பெரிய சார்ஜர் தான், கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, அடித்த மண்டை உடையிற சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதுதான் குயிக்கான அன்பாக்சிங். இப்போது சாரை பார்க்கலாம். ஸோ மொபைலில் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஒரு இதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க, ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் இல்லை. ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்லையும் இருக்கக்கூடிய மினிமம் விஷயம் இதில் இருக்குது, சரியா? சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும். இந்த ஃபோனை இப்படி கொடுத்தா நிறைய பேர் இது ஒன் ப்ளஸ் ஃபோனா அப்படின்னு கேட்டால் டவுட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் லான்ச் பண்ண ஒன் ப்ளஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் நீங்கள் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சிமிலராக இருந்தாலுமே இது கம்ப்ளீட்லி வேறையாக இருக்குது. நல்லது, வேறு மாதிரி ஒரு டிசைனில் ஒன் ப்ளஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் லான்ச் ஈவெண்ட்டில் இருந்தது. கையில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த ஃபோன் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம். பட் இருந்தாலும் ஓப்பனாக ஒரு தடவை சொல்லிடுறேன், இது ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி ஜிடி நியோ 3, அதே ஸ்மார்ட் ஃபோன். அப்படியே மாப்பிள அவர் தான், சட்டை மட்டும் இவர். இது கரெக்டாக சொன்னேன்னா கரெக்டாக தான் சொன்னேன், இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கேன், சரியா? கொஞ்சமாக டிசைன் கொஞ்சமாக இல்லை, லைட்டாக இதை மாற்றி அப்படி வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அதே தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையவே கிடையாது. அதனால தான் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து இதை பிடிச்சி திட்டிருக்காங்க. எனக்கு பர்சனலி எப்போவுமே ரீபிராண்டட் ஸ்மார்ட் ஃபோன் மாற்றி கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. ஒன் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ஓப்போ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணதுக்கப்புறமா. பட் எனக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை, ஒன் ப்ளஸ் மேலே நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பர்சனலாக எனக்கும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது, நிறைய பேருக்கு இன்னுமே இருக்குது. ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் ஏன் நினைக்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள் அதில் பிடிச்சிருக்கிறது. ஒன்று, அந்த ஒன் ப்ளஸ் பிராண்டிங் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது. காரணம், அந்த டிசைன் பேட்டர்ன் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், இதில் அது போச்சா ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கும், கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ப்ரைசிங் வந்து நல்லா அக்ரெசிவாக வைப்பாங்க, இதில் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. ஆனால் இதே ஸ்பெசிஃபிகேஷனில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் இதை விட கம்மியாகவே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரியல்மி ஜிடி நியோ 3 வந்து பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய் தான், இவங்க இதை 39,000 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அந்த விஷயம் போச்சா. அதுக்கடுத்தது ஹலர்ட் ஸ்லைடர். ஒன் ப்ளஸில் எனக்கு பர்சனலி இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், இதில் அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. ஆச்சா, அதுக்கப்புறம் டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் தான். ஈவன் சைட்ஸ் கூட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன எதிர்பார்ப்பீங்க? உள்ளே அந்த ஆக்சிஜன் ஓஎஸ் இல்லையா? ஸோ இதுவும் நீங்கள் சைட் பை சைட் மற்ற ஃபோன் நீங்கள் ஓப்போ கூடியோ ரியல்மி கூடியோ விவோ கூடியோ எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஸ் எல்லாம் ஒன்று தானே, ஓப்போ கூடிய கலர் வைஸ் தானே பேஸு. அதுக்கு மேலே சின்ன சின்ன சேஞ்சஸில் இருக்குது. ஒரே நல்ல விஷயம் என்ன, இதில் ஆட்ஸ் வர்றதில்ல, உங்களுக்கு ப்ளூடூத் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு கிட்டத்தட்ட மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் வந்து இருக்குங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளோ மோசமான ஸ்மார்ட் ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நெகட்டிவ் தானே சொல்லியிருக்கேன், அப்படி கிடையாதுங்க. ஓரளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் பிரச்சனை என்னன்னா, இது ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய சமயத்தில் தான் இது ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பார்க்குறீங்க, இல்லை ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் ப்ரோ, இருந்தாலும் இதில் நல்ல விஷயங்கள் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. கேமரா ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு எதிர்பாருங்க. அண்ட் கையில் பிடிக்கும் போது ஒரு பாக்ஸி டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ். பட்
இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் உங்களில் ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். போன வருஷம் வந்த, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன், அதாவது OnePlus 9RT, அந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணிங்கன்னா கூட அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் பர்சனலி வந்து சொல்வேன். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்சனலி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும் இந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இந்த வாட்டி ஒன் ப்ளஸ் கண்டிப்பாக ஒரு ஹிட் அண்ட் மிஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா அவங்க எதை லான்ச் பண்ணாலும் நல்லா சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு. அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுன்னா கவர் பண்ணலாம், இல்லாட்டி வாங்கி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னதுன்றதை சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள்கிட்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது என்னுடைய கருத்து, நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 39,000 ரூபாய்க்கு ஒர்த்து நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் உங்கள் அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.